ஹலோ எவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு எக்ஸ்போர்ட் டேட்டா இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் பண்ணலாம்னா, நீங்கள் டேட்டா லோடர் மூலமா நீங்கள் டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஏபி டூல் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இன்பில்டாக சேல்ஸ்ஃபோர்ஸ்லேயே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ அதன் மூலிமா எப்படி நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஆர் கான்டெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட் ஆர் கான்டெக்ட் ஆப்ஜெக்ட்க்கு உண்டான டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்போ நீங்கள் நினைச்சுன்னா, அப்போ இந்த எக்ஸ்போர்ட் டேட்டா எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா லோடரில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எல்லா எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதற்கு அந்த டேட்டா வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்காவது அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார். ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஸோ டேட்டா எக்ஸ்போர்ட்ல டூ ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் நவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் நவ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஜெக்ட் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்பவே உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட்டாக உடனே வேணும்னா அப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மந்த்தில் பர்டிகுலர் டேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ் எல்லாமே மந்த்லி டேட்டாஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இமெயிலுக்கு வந்துட்டு சென்ட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட். ஸோ உடனே என்னதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு டைம் தான் பண்ண முடியும். அதுவே ஷெட்யூல்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதம் இந்த பர்டிகுலர் டேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்துட்டு எல்லா டேட்டாவுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் ஆகிட்டு உங்களுக்கு இமெயிலாக வந்துடும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இந்த டேட்டா வந்து நீங்கள் வந்துட்டு பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் எக்ஸ்போர்ட் மூலியமாக மேபி நீங்கள் மறந்துடலாம் சம் டேஸ். அப்போ இந்த ஷெட்யூல் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். செட்டப்ல போயிட்டு டேட்டா எக்ஸ்போர்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ டேட்டா எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஆப்ஷன் வந்துருச்சு, இது சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு, எக்ஸ்போர்ட் நவ் அண்ட் ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட்னு. ஸோ எக்ஸ்போர்ட் நவ் வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் நவ் இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமேலு 45 hours அப்புறமேல தான் இந்த திரும்ப வந்து இது எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் நவ் என்ன பார்த்தீங்கன்னா, ஓ இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்பிலிருந்து 48 hours அப்புறம் தான் இதை நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆனால் ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன டைப்பு இதை இன்க்ளூட் இமேஜ் டாக்குமெண்ட் இதெல்லாம் வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் சப்போஸ் ஃபைல்ஸ் சிஆர்எம் டாக்குமெண்ட் ஏதாவது வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க. இது இங்கே 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 இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் மந்த்தில் எந்த டே அப்படின்னு சொல்லி கேட்குது, ஓகேங்களா? ஸோ இந்த எந்த டேஸ்ன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி ஃபிஃப்த் டே மந்த் ஆஃப் எவ்ரி மந்த்தில் ஃபிஃப்த் டே அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சாட்டர்டே சண்டே, எந்த சாட்டர்டே சண்டேல வேணும், ஃபஸ்ட் சாட்டர்டேல வேணுமா, ஃபஸ்ட்டு மண்டே இல்லைன்னா ஃபோர்த்து சண்டே, ஓகே ஃபோர்த் சாட்டர்டே ஃபோர்த்து சண்டே இல்லை ஃபோர்த் ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த்தில் நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது இது எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இது ரன் ஆகும். அதுதான் நேமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஷெட்யூல் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இதில் மந்த்லின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் டேட் அண்ட் டைமிங் இங்கே இருக்குது, ஓகே? ஸோ ஸ்டார்ட் டே எண்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுன்னா மந்த் வந்து 4 கொடுத்துருக்கேன், ஓகே? ஸோ ப்ரிப்பர் டைம் ஜோன் வந்து நான் என்ன கொடுக்குன்னா எந்த டைம் ஜோனில் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1 o'clock, ஸோ ஏன்னா ஆஃப்டர்நூன் மிட் நைட்டில் வந்து 1 o'clock கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த டைமில் எந்த ஒரு டேட்டா எதுவுமே வந்துட்டு புதுசாக கிரியேட் ஆகாது மோஸ்ட்லி. ஸோ அதனால் 1 o'clock நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டும் மெட்டா டேட்டா கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரி, ஓகேங்களா? எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டர் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இங்கே, ஓகேங்களா? இது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த 1 o'clock வந்து எந்த டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ 5th டே ஆன் டே, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்து,
அப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃபிஃப்த்து வந்துட்டு, ஓகேங்களா, ஃபிஃப்த்து வந்துட்டு இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு மெயிலாக வந்து ஜென்ரேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒன்லி 1 மந்த் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1 o'clock ஸ்டார்ட் பண்ண கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெட்யூல் ஆயிடுச்சு, இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஷெட்யூல்னு சொல்லி வந்து. ஸோ 48 hours மேல் தான் எக்ஸ்போர்ட் நவ் பட்டன் வந்து எனேபிள் ஆகும், ஓகே. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன், ஓகே. ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டு, கண்டென்ட், வெர்ஷன், டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்னது இருக்கு. ஸோ நமக்கு முக்கியமானது இங்கே டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அட்டாச்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அக்கௌ அட்டாச்மெண்ட்லாம் தான் இங்கே வந்துருக்கும். ஸோ நான் அக்கௌண்ட்டில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லா டேட்டாஸுமே என்னென்ன காலம் இருக்குது எல்லா காலமுமே உங்களுக்கு அப்படியே வந்துருக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இங்கே வந்துருக்கு, இது நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மல்டிபிள் ரெக்கார்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து என்னால் பண்ண முடியல, ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் பண்ணி முடிச்சிட்டேன், பண்ணி முடிச்சனால திரும்ப என்னால் இது பண்ண முடியல, ஏன்னா 48 hours அப்புறம் தான் இது நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்னால் போய் பண்ணி பார்க்க முடியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து உங்களால் இஷ்யூ நான் சொல்லுங்கள், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி சொல்லி பார்த்தோம். நீங்கள் டேட்டா லோடர் மூலியமாக போனீங்கன்னா ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இங்கே சேல்ஸ்ஃபோர்ஸில் இருக்கிற எக்ஸ்போர்ட் டேட்டா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரே டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டு அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட். ஸோ ஷெட்யூல் எக்ஸ்போர்ட்னா பர்டிகுலர் டேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேக்கப் மாதிரி உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அந்த லாஸ்ட் மந்த்தில் அதுக்கு போன மந்த் டேட்டா போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஸோ உங்களுக்கு இதை கீழே ஏதாவது மேலே ஏதாவது வேணும் இல்லை டவுட்ஸ் தான் கேட்க மாட்டேன் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.